Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா கிரிப்டோகரன்சி பைனான்ஸ். அதாவது கிரிப்டோகரன்சினா என்னன்றதை முதல்ல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஆதிகாலத்தில் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம பரிமாற்றம் செஞ்சோன்றதுலேருந்து வருவோம். அதாவது முன்னெல்லாம் இப்படி இல்லைங்க, கரன்சியெல்லாம் இல்லை, காசெல்லாம் இல்லை ஆதிகாலத்தில். அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குவோம். அதாவது என்னன்னா, உதாரணத்துக்கு வந்து அரிசியை கொடுத்துட்டு மரக்கறி வாங்குவாங்க, இல்லைன்னா மீனை கொடுத்துட்டு கோழி அரிசி வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த பேங்க்கெல்லாம் வந்துச்சு. இந்த பேங்க்னா இப்போ மாதிரி ஒரு நகரத்தில் வந்து கிளைகள் எல்லாம் இல்லை, ஒரு சென்ட்ரலைஸ் பேங்க் இருக்கும், அதில் போயிட்டு மக்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்களா, அதாவது ஃபோல்டிங்கில் நின்றுக்கிட்டு இருப்பாங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பரிமாற்றம் செஞ்சுக்க முடியும், காசெல்லாம் வந்து நமக்கு வந்து டிபாசிட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் நிறைய பிரான்ச், அதாவது பேங்க கிளைகள் எல்லாம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பண கொடுக்கல் வாங்கல்கள் வந்து மிகவும் பிரபலியமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தது தான் இந்த டிஜிட்டல் கரன்சி, இந்த பேபால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேபால் பேனியர் அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி. அதாவது ஆன்லைனில் நம்ம வந்து காசு வந்து விட்ரா பண்ணிக்கலாம், டிபாசிட் பண்ணலாம். அதாவது ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்த இன்னொரு விஷயம் தான் இப்போ டிஜிட்டல் கரன்சியில் வந்தது வந்து கிரிப்டோ. இப்போ கிரிப்டோ கரன்சினா என்னன்னா, சுருக்கமான ஒரு விளக்கம் அதுக்கு என்ன சொல்லணும்னா, கையால் தொட முடியாத ஒரு நாணயத்துக்கு தான் நம்ம சொல்றது வந்து கிரிப்டோ கரன்சி. அதாவது நம்மளுக்கு வந்து அந்த நாணயத்தை கையால் தொட முடியாது, அதுக்கு தான் சொல்றது வந்து கிரிப்டோ கரன்சி. அதாவது இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, கம்ப்யூட்டருக்குள்ள தான் ஒர்க் பண்ணும், ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு கம்ப்யூட்டருக்கு தான் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் நமக்கு அந்த கரன்சி வந்து கையால் தொடையாது, அதுதான் சொல்றது நம்ம கிரிப்டோ கரன்சி. ஓகே, இது எங்க இருக்குன்றது நம்ம பார்த்தோம்னா, அதாவது இது எங்க இருக்குன்னா, பிளாக்செயின் நெட்ஒர்க்குள்ள தான் இருக்கு. அதாவது பிளாக்செயின் நெட்ஒர்க்ல தான் இருக்கு. அதாவது ரொம்ப செக்யூரிட்டி இது வந்து. அதாவது உலகத்துல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பேஸ்ட் இருக்க ஒரு நெட்ஒர்க் தான் இந்த பிளாக்செயின் நெட்ஒர்க், அதாவது பைனான்ஸ். அதாவது ரொம்பவே பிரபலியமானது, இப்போ வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் இருக்க ஒரு நெட்ஒர்க் தான் இந்த பைனான்ஸ். ஓகே, அதான் கிரிப்டோ கரன்சியில பைனான்ஸ். அதாவது கிரிப்டோ கரன்சி செய்கிற ஒரு நிறுவனம் தான் பைனான்ஸ். அதுதான் நம்பர் ஒன்ல இருக்கு இப்போ. அதாவது ரொம்ப கஸ்டமர் பேஸ் இருக்க ஒரு நிறுவனம் தான். ஓகே, இப்போ இதில் பாருங்க, ரெண்டு சார்ட் கொடுத்துருக்கேன், ஒன்று டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் சென்ட்ரலைஸ்ட். இப்போ சென்ட்ரலைஸ்ட் எடுத்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இந்த மாதிரி கிளைகள் இருக்குது. இப்போ அதாவது இதை ஒரு மத்திய வங்கி, இதுதான் மெயின் பிரான்ச் வந்து. இந்த பிரான்ச்சிட்டே ஒரு கிளைகள் தான் எங்கே கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு கிளை இங்கே. அதாவது இங்கே சென்னையில் இருந்துங்கன்னா ஒரு கிளை, இந்தியா மெயின் இந்தியா, இங்கே சென்னையில் இருக்குது, இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு நகரத்தில் பிரான்ச்சஸ் இருக்குது. இதே பிரான்ச் வந்து இதில் மெயின் ஹெட் ஆஃபீஸ் தான் இது. இப்போ இதுகளுக்குள்ள தான் உங்களுக்கான கொடுக்கல் வாங்கல் நடைபெறும். அதாவது ஒரு பேங்க் மாதிரி தான் இது. இதுதான் மெயின் பிரான்ச் பேங்க், மெயின் பிரான்ச் சப் பிரான்ச் எல்லாம் அவரோட சிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இது சென்ட்ரலைஸ். இது டீசென்ட்ரலைஸ்னா, இது வந்து ஒரு பிளாக்செயின் நெட்ஒர்க், இதுதான் பைனான்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கான கிரிப்டோ கரன்சி. அதாவது இப்படி தான் ஒர்க் பண்ணும். அதாவது இது வந்து இந்த மாதிரியெல்லாம் கிளைகள்லாம் இல்லைங்க, இது வந்து ஒரு பிளாக்செயின் நெட்ஒர்க். இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டருக்கு போகும், இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குள்ள தான் அந்த தகவல் வந்து மாறி இப்படி இந்த மாதிரி சென்ட் ஆகும். ஓகே, இதை வந்து ஹேக் பண்ணவே இயலாது, அந்த அளவில் அந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே செக்யூராக செஞ்சுருக்காங்க. ஓகே, இதை ஹேக் பண்ணுறதுனா ரொம்பவே கஷ்டம். இந்த ஏன்னா இது வந்து இதோட பொருட்கள் வாங்க பில்லியன் மில்லியன் கணக்கில் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து, ஒரு செகண்ட் கூட இல்லை, ஒரு மில்லியன் பில்லியனுக்கு உள்ளக்கு மேலே இதுக்கான கொடுக்கல் வாங்கல்கள் வந்து இந்த பைனான்ஸ் நெட்ஒர்க் மூலயமா நடைபெறுது. அதனால இந்த நெட்ஒர்க் வந்து ரொம்பவே செக்யூரிட்டியாக செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பைனான்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிற நேரம் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க கேட்பாங்க. எல்லாம் சரியாக இருந்தால் தான் பாருங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஏன் அப்படி அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் அந்தளவு கேட்குறாங்கன்னா, இதுக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது காசு. அதாவது ஒரு சின்ன ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளவோ மில்லியன் மில்லியன் டாலர்ஸில் வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து பரிமாற்றம் அடையுது காசு. அதனால தான் இந்த பைனான்ஸ் வந்து ரொம்பவே செக்யூரிட்டி. அதாவது அவங்களோட பாஸ்போர்ட் ஐடி கேட்பாங்க, அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க, அவங்க நேஷனல் ஐடி கேட்பாங்க, இதுகளெல்லாம் வச்சு தங்க சரியாக இருந்தால் மட்டும்தான், அதை எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, அவங்களோட பாஸ்போர்ட் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த அளவில் இந்த நெட்ஒர்க் வந்து செக்யூரிட்டி ஒரு நம்பகத்தன்மையானது, நம்பர் ஒன் நெட்ஒர்க்காக இந்த பைனான்ஸ் இருக்குது கிரிப்டோ கரன்சி. ஓகே, ரைட். இப்போ அடுத்து இந்த பிளாக்செயின் நெட்ஒர்க் எப்படி ஒர்க்னா, இந்த பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக இருக்குது, இந்த மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்க, வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளாக்செயின். அப்போ இந்த ஒவ்வொரு ஒரு பிளாக்செயின்லையும் நிறைய கரன்சிஸ் இருக்குது. ஓகே, இந்த ஒரு குட்டி 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 பிளாக்செயின் ஒரு சின்ன பெருசு பெரிய ஒன்று வரைஞ்சிருக்கேன். இதுக்குள்ளேலாம் உங்களுக்கு நிறைய கரன்சிஸ் இருக்குது. இந்த கரன்சி மூலியமாக தான் நம்மளுக்கு என்னது பைனான்ஸ்ன்றது
பைனான்ஸ்ன்ற அந்த நெட்வொர்க் வந்து இயங்குது. ஓகே, இந்த மாதிரி இதுக்கு நான் சொல்றேன் கிரிப்டோ கரன்சி, அதாவது இந்த பிளாக்செயின் நெட்வொர்க்குள்ள நிறைய கரன்சிஸ் இருக்கு. இந்த கரன்சி மூலியமாக நமக்கு வந்து பரிமாற்றம் பண்ணிக்கொள்றது தான் இந்த பைனான்ஸ். ஓகே, இது எப்படி ஒர்க் பண்றதுன்றையும் பார்ப்போம். இப்போ வந்து சுருக்கமாக நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்ன, இப்போ பைனான்ஸ் மூலம் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதுதான் மெயின் அறிமுகம். இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னா, சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு டாலர் ஒன்று வாங்குறோம், 60 ரூபாய்க்கு வாங்குறோம் ஒரு டாலர். ஓகே, ஒரு டாலரை வாங்குறோம் 60 ரூபாய்க்கு, அந்த டாலர் வந்து அந்த டாலரை வந்து குறைஞ்ச வேலை, அதாவது 60 ரூபாய்க்கு வாங்கி அந்த டாலரை வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி என்னைக்கு அந்த டாலரோட ரேட் கூடுது, அதாவது அந்த டாலர் வந்து 80 ரூபா 100 ரூபாய்க்கு ரேட் போகணும், இல்லைனா 60 ரூபாயில வந்து ஒரு 75 ரூபாய்க்கு போகணும், அந்த டைமில் ஒரு அந்த டாலர் வந்து என்றைக்கு, அதாவது குறைஞ்ச விலைக்கு வாங்கின டாலர் என்றைக்கு விலை கூடுதோ அந்த விலைக்கு அந்த அந்த டைமில் வந்து அந்த டாலரை விற்கிறது. இப்போ நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்கின அந்த டாலரை 75 ரூபாய்க்கு அந்த டாலர் விலை கூடிடுச்சுன்னா 75 ரூபாய்க்கு விற்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து 15 டாலர் வந்து லாபம். ரைட், இது தான் இங்கேனா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் போகுது. ரைட், இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பைனான்ஸும். ரைட், இப்போ பைனான்ஸில் வந்து நம்ம எடுத்தோம்னா பிடிசி, அதாவது பிட்காயின், இது தான் வந்து பெஸ்ட். ஓகே, பெஸ்ட், அதாவது இதுதான் அதுதான் இதை பெருமதி தான் இப்போ கூட. ரைட், பிடிசி. ஓகே, அதை யூஎஸ்டிடின்னு இருக்குது. ஓகே, இப்போ யூஎஸ்டிடினா அது டாலர் மாதிரி தாங்க. ரைட், இப்போ இதுகளில் தான் நம்மளுக்கு ரொம்பவே நிறைய நாணயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பைனான்ஸ்ட்டை நான் பைனான்ஸ்ட்டை வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி தான் போட்டேன். இப்போ பைனான்ஸ் வந்து எப்படி ப்ரொஃபஷனாக நம்ம செய்கிறது, எப்படி சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னா நம்ம வர வீடியோஸில் நான் சொல்லித்தருவேன். இப்போ நார்மலாக நம்ம பைனான்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் இதில் சொல்லிட்டுறேன்னா, இப்போ நீங்கள் வந்து அதில் ரெண்டு ட்ரேடிங் விஷயம் ஒன்று இருக்கு, ஒன்று ஃபியூச்சர் ட்ரேடிங், மற்ற வந்து ஸ்பாட் ட்ரேடிங் சொல்லி. இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி நம்ம கதப்போம். இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நாணயத்தை வந்து குறைஞ்ச விலையில வாங்கி அதை விலை வந்து கூடுற நேரம் விற்கிறது தான் பைனான்ஸ். ஓகே, ஒரு நாணயத்தை வந்து குறைஞ்ச விலையில நம்ம வாங்குவோம். ஓகே, இப்போ ஒரு சோலோன்னு சொல்லி ஒரு கரன்சி இருக்கு, அந்த சோலோன்ற கரன்சி வந்து இப்போ ரேட்டில் வந்து ஒரு $20 வாங்குகிறோம். அந்த கரன்சி வந்து ஒரு 4-5 நாளில் $25 இல்லை $30 மேலே போகுது, அந்த டைமில் அதை விற்கிறோம், வாங்குகிறோம் விற்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை, $20 வாங்குறது வந்து 10 ரூபா லாபம் வச்சு $30 விற்கிறீங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து $10. ஓகே, ரைட், அப்படி அந்த மாதிரி தான் அந்த கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ரைட், இப்போ இந்த பைனான்ஸ்ன்றதுல கிரிப்டோ கரன்சியில் நிறுவனம் வந்து தான் முதல் ஸ்தானத்தில் இருக்குது. இப்போ அவங்களோட வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் இருக்குது, அதாவது ரெண்டு ட்ரேடிங் நடக்கும், ஒன்று ஸ்பாட் ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங். இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணுறோம்னா, குறைஞ்ச அந்த குறைஞ்ச நாணயம் ஒன்று குறைஞ்ச விலைக்கு வாங்கி அந்த விலை எப்போ கூடுதோ அப்போ விற்கிறோம். ரைட், இதுதான் வந்து நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம், பேசிக்கான விஷயங்கள். நம்மளோட இனி வார வீடியோஸில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் இதுகெல்லாம் எப்படி நமக்கு செய்கிறதுன்றத. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.